இரண்டு நாள் மழைக்கு தமிழகம் தாங்காமல் உள்ள நிலையில் வெள்ளத்தடுப்பு பணிகளில் தனது நிர்வாக திறமையின்மையால் ஸ்டாலின் அம்பலப்பட்டு நிற்பது குறித்து அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜெய் தலையங்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்கி இரண்டு நாள் பெய்த மழைக்கே தமிழகமும் முக்கியமாக சென்னையும் அல்லாடி நிற்பது ஊடகத்துறைகளின் வழியே அம்பலப்பட்டு நிற்கிறது. மழைநீர் கால்வாய் பணிகள் நிறைவு பெற்றதால் தண்ணீர் தேங்கவில்லை என்று திமுக உடன்பிறப்புகள் புகைப்படம் போட்டு படம் காட்டி கொண்டிருக்க முதலமைச்சர் ஸ்டாலினின் குளத்தூர் தொகுதியோ குளமா ஊரா என்று மாறிப்போகியுள்ளது. இப்படி சொந்த தொகுதியிலேயே மழை வெள்ள தடுப்பு பணிகளை மேற்கொள்ள முடியாத ஸ்டாலின் வாய்ச்சொல் வீரர் போல் செயல்படுவதால் தமிழகம் மழைக்கு தாங்காமல் தள்ளாடுவதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை மாநகராட்சி மேயராக 5 ஆண்டுகளும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக 5 ஆண்டுகளும் இருந்தபோது ஸ்டாலின் ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை எனவும் அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். இனியும் இந்த ஏமாற்று அரசை நம்பாமல் மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல கடந்த அதிமுக ஆட்சியில் மழைநீர் தேங்காமல் அதிநவீன கருவிகளை கொண்டு தூர்வாரப்பட்டதாகவும் மழைக்காலத்தில் மக்களுக்கு இலவசமாக நேரடியாகவும் அம்மா உணவகம் மூலமாகவும் உணவு வழங்கப்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஆனால் சென்னையில் மழையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநகராட்சி சார்பில் உணவும் வழங்கப்படவில்லை, தங்குமிடமும் ஏற்பாடு செய்யவில்லை என்பது அவரது குற்றச்சாட்டு. மழைக்கால வெள்ளத்தடுப்பு முன்னெடுப்பு பணிகளில் அக்கறை காட்டாத திமுக ஆட்சியில் மழைக்கால நோய்களை தடுப்பதற்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், மர்ம காய்ச்சல் என்று பரவி குழந்தைகள் தொடங்கி முதியோர் வரை பாதிக்கப்படும் அவலமும் நிலவி வருவதாக கூறுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். மேயராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது எதனையும் செய்யாத ஸ்டாலின் இன்று முதல்வரான பிறகும் அதனையே தொடர்வதாலும் தனது நிர்வாக திறமையின்மையாலும் பருவமழையை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியாமல் ஸ்டாலின் திணறுவதாக கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இன்னும் இருக்கும் மழை நாட்கள் மக்களின் துயர் நாட்களாகாமல் காக்க ஸ்டாலின் அக்கறை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் வலியுறுத்தல்.